எல்லார் வீட்லையுமே இந்த பித்தளை செம்பு பாத்திரம் தான் இருக்கும். இந்த மாதிரி கலர் வந்து பண்ணா கருப்பா மாறி இருக்கும். இதுக்கு வந்து சார் வந்து சூப்பரா சொல்யூஷன் வந்து வச்சிருக்காரு. ஒரு பாத்திரத்துக்கு 4.5 ரூபாய் போதும் அதிகம். கையிலே பண்ணலாமா சார்? நான் வந்து ஆக்சுவலா இதுக்கு கெமிக்கல் இல்ல, உங்களுக்கு ஒண்ணாகிறதுக்காக கையில பண்றேன். பட் ஸ்க்ரப்பர் வச்சு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஜஸ்ட் லைக் தட் இப்படி பண்ண பண்ண பாருங்க, அப்படியே வெள்ளையா மாறினே வர பாருங்க. இது மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் சாமி இந்த பாத்திரம் அது கழுவுறதுக்கு வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு நல்லா தண்ணியில எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் லைக் தட் நீங்க இது பண்ண மாத்திரம் போதும். என்ன சார் டிஃபரன்ஸ் பண்ண பண்ணவே தெரியுது சார். லெமன் கிமன் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் லைக் தட் பண்ணி போயினே இருக்கலாம். சூப்பர் சார். எப்படி மாதிரி சின்ன பலப்பல மாதிரி தண்ணியில விட்டு காட்டிடலாங்களா? ஜஸ்ட் போட்டிங்க மட்டும் போதும், உங்களுக்கு ரிசல்ட் காட்டுற மாதிரி எப்படி இருக்குன்னு. இது மாதிரி கழுவிட்டு ஒரு துணி வச்சுக்கோங்க, காட்டன் துணி வச்சுட்டு தொடச்சி வச்சீங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட மோர் தென் 1 வீக் உங்களுக்கு அதாவது அப்படியே பளிச்சுனே இருக்கும். டிஃபரன்ஸ் பாருங்க, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஜெம்மோன்றதெல்லாம் காட்டுற இது கொஞ்சம் மென கெட்டு பண்ணுனா எல்லாமே வந்துடும். இது பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் ஒரு 4 டிராப் போதும். 4 டிராப்லேயும் அந்த அளவுக்கு க்ளீன் ஆகுது பாருங்க, உங்களுக்கு வந்து காட்டுற பாருங்க சார், பயங்கரமான ரிசல்ட் தெரியும் சார். பாயசம் வெளியே வா. ஆமாண்ணே. பால் பாயசமா? ஆமாண்ணே. வாங்க. போதும் கிடையாது. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல கணக்கு மறுபடியும் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பை பை.